வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சார்? ராஜேஸ்வரன். என்ன பண்ணுறீங்க? நான் வக்கீலாக இருக்கேன். பிஜேபியில் வழக்கறிஞர் பிரிவில் பொறுப்பில் இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய வெள்ளம் வருது சார், ஃப்ளட்டு வருது. சென்னையில் வெள்ளம், தூத்துக்குடியில் வெள்ளம். ஆனால் இந்த தாமரை மட்டும் மலரவே மாட்டேங்கிறது சார். அதுக்கு காரணம் என்ன? தாமரை மலருமா மலராதா? தாமரை வெள்ளத்தில் மலராது, குளத்தில் தான் மலரும். அந்த கான்செப்ட் புரியாதனால தான் இன்னமும் கொஞ்சம் மாற மாட்டேங்குது நம்ம ஊர். பிஜேபி இந்தியாவுக்கு பண்ண நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? நல்ல விஷயங்கள்னு சொன்னால் இன்னொரு அஞ்சு நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தால் கூட யாரும் செய்ய முடியாத சில விஷயங்களை செஞ்சுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாக்க ஒரு 500 வருடங்களா ஒரே போராட்டம், ராமர் கோயில் பிரச்சனை. எந்தவித சேதாரமும் இல்லாம சுமூகமா சட்டப்படியாகவே கோர்ட்டோட தீர்ப்பு படியே செயல்படுத்தி அதை நல்லபடியா ராமர் கோயில் கும்பாபிஷேகமும் நடக்க இருக்கிறது. அதே போல 10 குடும்பங்களோட கையில இருந்த காஷ்மீரை மீட்டு இந்தியாவோட இணைச்சு அந்த தேசிய நீரோட்டத்தில் இணைச்சிருக்கு. இந்த வேலைகள்லாம் யாருமே இது வரைக்கும் செய்யவும் முடியாது. தன்னலம் இல்லாம இருக்கிற ஒரு அரசாங்கம் ஒரு தலைவனாலதான் இந்த வேலைகள்லாம் செய்ய முடியும். அதே போல முத்தலாக்க வந்து நீக்கினது, முஸ்லீம்களுக்கான சட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கான நிதி கொடுக்கறது எல்லாமே நாங்க அதிகப்படியா பண்ணி நடிகர் விஜய் வந்து போய் தூத்துக்குடியில வெள்ள வந்தவங்களுக்கு உதவி பண்றாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியுது. விஜய் போய் வந்து மக்களுக்கு உதவி பண்றாரு அப்படின்னு பிஜேபி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது தெரியல. விஜய் வந்து எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் வந்து ஒன்னு சினிமாவில் வருவாரு, அல்லது போஸ்டர்ல இருப்பாரு, அல்லது டிவியில வருவாரு. நாங்க வந்து எதுலையுமே வரமாட்டோம். மரத்தோட பூ மாதிரி விஜய், நாங்கெல்லாம் அது வேறு மாதிரி. வெள்ள வந்தப்பையும் சரி, அதிகபட்சமான செயல்பாடுகள், அதிகபட்சமான நிவாரண பொருட்கள் வந்து எங்களுடைய அலுவலகத்தில் அனைத்து தெருக்கள்லையும் எங்களுடைய குடிக்கம்பம் பறந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எங்கனாலும் போகும்போதே பார்க்கலாம். இது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ கூட நீங்க பாத்துருக்க முடியாது. எந்த தேசிய கட்சிக்கும் இப்படி அமைஞ்சது இல்ல. அந்த அளவுக்கு நாங்க வந்து அதை செயல்பட்டுகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இலக்கணம் சொல்லி, இலக்கியம் சொல்லி, பூநூல அறுத்து, ரயிலை மறுச்சு, இந்தியை எதிர்த்து இப்படி எல்லாம் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்து ஒரு இயக்கத்தை கண்டு பயப்படுதுன்னா அது பிஜேபி. எங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு தெரியுது, திராவிட முன்னேற்ற கழகம் தெரியுது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெரியுது. இவ்வளவு மாதிரி பொதுவான இளைஞர்களுக்கு இன்னும் அந்த ரீச் ஆகல. அதெல்லாம் நீங்க வந்து எங்களோட பயணம் பண்ணணும், எங்களுடைய வந்து ஒரு மாற்றத்துக்காக நீங்க எங்களோட இணைஞ்சு செயல்படணுங்கிறது நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார், ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு எது சப்போர்ட்டிவா இருக்கும், நீங்க எங்களுடைய மெம்பரா நீங்க இணையணுங்கிறது எங்களுடைய இல்லைனால எந்த வகையில உங்களை பயன்படுத்த முடியுமோ அந்த வகையில நாங்க பயன்படுத்துவோம். எல்லாரையுமே நாங்க உங்களுடைய பணிகளை வந்து உங்களுடைய செயல்பாட்டை உங்களுடைய சேவையை வந்து எந்த வகையில பயன்படுத்தணுமோ அந்த வகையில இந்த கட்சிக்காகவே நாட்டுக்காகவே பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். அது போல நிறைய பேரை நாங்க வந்து அவங்க எங்கள்ட்ட இல்லாம கூட இருப்பாங்க, எதிர்கருத்துல கூட இருப்பாங்க. அவங்களால மம்புட்டி இப்படினா மம்புட்டிக்கு போடுவோம், அருவா அப்படின்னா அருவாக்கு போடுவோம். அந்த மாதிரி நாங்க வந்து எல்லாரையும் பயன்படுத்தி இந்த கட்சியும் வளர்த்து அந்த தேசியத்துக்காக நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுதான் உலகத்தின் குருவாக்குறதுதான் எங்களுடைய கொள்கை. அதுதான் நடக்கும். அதை நோக்கி தான் நாங்கள் எல்லாரும் செயல்படுறோம். நீங்களும் எங்களோட அந்த தேசிய நீரோட்டத்தில் இணைந்து பயணம் பண்ணணும்னு கேட்டு உங்களை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் சார், அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க சார். நீங்களும் வாங்க, நாங்களும் வரோம். நன்றி, நன்றிங்க சார்.